ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை மாணவன் அவன் எப்படி இவர்களோடு போட்டி போட முடியும் செல்லுபடியாகுமா உண்மையிலே நீட்டை வந்து நம்ம வந்து தடை செஞ்சிட முடியுமா நீட்னால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அந்த பொருளாதார வசதி கிராமப்புறங்களில் இல்லை கிராமத்தில் இருந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆங்கில அறிவு அந்த அளவுக்கு இருக்குமா சொல்ல முடியாது எஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம் இப்போது நீட் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீட் வந்த பிறகு இப்போது அண்மையில் தனுஷ் கனிமொழி ஆகியோர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதனால் சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க நீட்டுக்கு எதிராக இந்த தீர்மானம் செல்லுபடியாகுமா உண்மையிலே நீட்டை வந்து நம்ம வந்து தடையை செஞ்சிட முடியுமா நீட்டினால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது இப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்போது முதன்முறையாக நீட் கொண்டு வரப்படுகிறது அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதுக்கு வந்து ரொம்ப அக்கோ அப்போஸ் பண்ணுறாங்க அந் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இதன் விளைவாக தொடர்ச்சியாக வந்து அப்போஸ் பண்ணதுனால இங்கே வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஒப்புதலின் பேரில் தமிழகத்தில் நீட் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அதை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் நிறைய மாநிலங்கள் வந்து இதுக்கு தயாராகலை அதனால் நீட் கொண்டு வர முடியலை அந்த நேரத்தில் கூட சென்ட்ரல் அளவில் அதாவது தேசிய அளவில் என்ன பண்ணாங்கன்னா ஏஐஎம்பிடி அப்ப சொன்னாங்க ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து நடத்துனாங்க மெடிக்கல் டெஸ்ட் இதன் வாயிலாகவும் வந்து மாணவர் சேர்க்கை நடைபெற்றது ஆக நீட்டுக்கு இப்போ முன்னாடியும் பின்னாடியும் தொடர்ச்சியாக இந்த மாணவர் சேர்க்கை நடப்பதற்காக இந்த எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியோட ஆட்சி வருது அவங்க தொடர்ச்சியாக வராங்க ப்ரெஷர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் அதற்கான சூழல் வரலை ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஆறு ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகிறாங்க அதற்கடுத்து மோடி அரசு எல்லா மாநிலங்கள்லையும் நீட் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அறுதியிட்டு செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா இதனால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்க நம்ம த தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா இவங்கள்லாம் எதிர்க்காத போது ஏன் தமிழகம் மட்டும் இந்தளவுக்கு எதிர்க்கணும் ஏன் இங்கே மட்டும் அதற்கான தகுதியான மா மாணவர்கள் இல்லையா அவர்களால் படிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது தமிழக மாணவர்கள் பொதுவாகவே ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட தொடர்ச்சியாக அண்ணா காலத்திலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழை முழுமையாக தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க தேசிய அளவுலேயும் கூட ஆனால் இதில் தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் நமக்கான வயிற்று மொழியாக இருக்கிறது மூன்றாவது மொழியாக ஹிந்தி கொண்டு வர படலை அந்த திரிப்பு வேறையாக இருக்குது அதை பற்றி பேச வேண்டாம் இதற்கடையில் கிராமப்புறங்களில் அவங்க படிக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அது வந்து என்னவாக இருக்கும் ஸ்டேட் போர்டு இங்கே நம்ம நடத்துகிறோம் ஆனால் நீட்டை பொறுத்தவரை என்சிஆர்டி சிலபஸ் தான் அந்த இந்த சிலபஸ் மூலமாக தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது என்சிஆர்டிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் என்ன வித்தியாசங்க அப்படின்னா என்சிஆர்டிங்கிறது முழுக்க முழுக்க சிபிஎஸ்சி சிலபஸை கொண்டு வந்தது சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னா என்ன தேசிய அளவில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து இப்போது ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க இப்போ நவோதயா பள்ளிகளில் அது மாதிரி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அவங்க வந்து த வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அதற்காக ஒரே அளவிலான ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுதான் சிபிஎஸ்சி சிலபஸ் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழகத்தில் உள்ள சிலபஸுக்கு என்ன வித்தியாசம் சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து பொதுவான தலைவர்களை பற்றி இப்போ பேசப்பட்டிருக்கோம் தமிழகத்தினுடைய வர்றாருகளில் தமிழக தலைவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கோம் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே நாடாக உருவாக்க வேண்டும் என்பது தான் பிஜேபியோடய எதிர்த்து அதனால தான் ஒரே ரேஷன் கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வராங்க எல்லா மாநிலங்களும் இங்கேருந்து இருக்கவங்க கூட அங்கே போய் வாங்கிக்கலாம் அங்கே போய் வாங்கிக்கலாம் எங்கே இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனால் கூட வாங்கிக்கலாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க எல்லாத்தையுமே ஒரே முகமாக கொண்டு வரும்போது இந்த கல்வி திட்டம் சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் அப்போது இன்னொருக்கு ஒரு கேள்வியும் வருது ஏன் இந்த நீட்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் படித்து டாக்டர் ஆனவங்க யாருமே இல்லையா அவங்கெல்லாம் சரியான வைத்தியம் பண்ணலையா ஏன் இன்றைக்கி மட்டும் உங்களுக்கான இந்த அதிகார பரவல் அதிகாரம் அதிகாரத்தை கொண்டு வந்து நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க அப்போது தனித்துவம் இல்லையா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று ஒரு தனித்துவம் இருப்பதை போல பஞ்சாபுக்கான ஒரு தனித்துவம் இருப்பதை போல தமிழ்நாட்டுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறது தமிழ் மாண்பு காக்கப்பட வேண்டும் என்பது தான் இங்கே நோக்கமே அப்போது தமிழை படித்தவர்கள் அவங்க வந்து ஒரு மார்க்கில் முன்னணியில் வரும்போது முதல் வரிசை முதலிடம் முதல் வரிசைகளை இரண்டாம் வரிசை வரும்போது அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படணும் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆனால் நீட்டுங்கும்போது இங்கிருந்து எழுதப்படக்கூடிய சில மாணவர்கள் இப்போது உதாரணத்துக்கு ஏன் இவங்க தடுக்கிறாங்க கிராமத்தில் இருந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆங்கில அறிவு அந்த அளவுக்கு இருக்குமா சொல்ல முடியாது அப்போது நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க கேட்கக்கூடிய ஆங்கில அறிவு இருக்குதுங்க அதன் வாயிலாக எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது தமிழில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க பட் இருந்தால் கூட இந்த அளவுக்கு அதை எதிர்கொள்வதற்கான சக்தியும் திராணியும் இருக்கிறதா ஏனென்றால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார வசதி கிராமப்புறங்களில் இல்லை பொதுவாக கிராமப்புற மாணவர்கள் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுடைய சொந்த வேலைகளையும் வேறு வேற பணிகளையும் பெற்றோர்களுடைய இட இடப்படக்கூடிய கற்றலைகளை ஏற்று அவங்க செயல்பட வேண்டியிருக்கு ஆனால் பொதுவாக ப்ரைவேட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ப்ரைவேட்டில் படிக்கக்கூடிய பசங்கள் அவங்க வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது இவர்களுக்கு நிறைய காலமும் நேரமும் ஒதுக்கப்படுகிறது படிக்கிறதுக்காக அவங்க வந்து டியூஷன் போகிறாங்க இது மாதிரி நிறைய கார காரணங்கள் இருக்குது ஆனால் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை மாணவன் அவன் எப்படி இவர்களோடு காம்பீட் பண்ண முடியும் இவனோட போட்டி போட முடியும் அப்போது இந்த திட்டம் இந்த செயல்பாடு முக்கியமாக பணம் படைத்தவர்களுக்காக மட்டுமே அவங்க வந்து எழுதி பாஸ் பண்ணுகோ அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன கதை யாவும் வருது ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீன் இருந்தது அவள் பெரிய மீன் சொல்லிச்சு நீயும் நானும் மீனினம் தானே அப்போது ஒன்றால் முடிஞ்சால் என்னை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லித்தான் பெரிய மீன் சின்ன மீனை பார்த்து சின்ன மீனால் சாப்பிட முடியாது ஏன்னா அதுக்கான இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ரெண்டுமே ஒரே வகை மீனினமாக இருந்தால் கூட அதே தான் எல்லாரும் மாணவர்கள் தான் ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அதாவது வசதி வாய்ப்புகள் பொறுத்துது ஒரு சாதாரண ஒரு ஏழை மாணவன் ஒரு கிருமிலேயருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு வசதி வாய்ப்பற்ற மாணவன் எப்படி இவர்களோடு காம்பீட் பண்ண முடியும் இவங்களோட போ போட்டி போட முடியும் அப்போது இந்த சூழலுக்காகத்தான் அவன் வந்து கஷ்டப்பட்டு படித்து வழி வழி கொண்டு வர முடியும் அது வேறு ஆனால் ஒரு வேறு ஒரு பாடத்திட்டத்தில் தமிழகத்தில் இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை அந்த க சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற பாடத்திட்டத்தை எப்படி அவன் காம்பீட் பண்ண முடியும் அவனால் இதன் வாயிலாக நிறைய ஏழை மாணவர்கள் மருத்துவர்களாக ஆக முடியாத சூழல் வருது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆயிரத்தி இருநூறு மார்க்குக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்தக்கூடிய அந்த மதிப்பெண் விடு வாங்கிய அந்த மன அந்த பையன் கூட அந்த பெண் கூட நீட் தேர்வில் அடைய வேண்டியிருக்கு அப்போது அந்த வருத்தமும் வேதனையும் அவர்களை வந்து நிலைகுலைய செய்கிறார் அதனாலேயே அவங்க தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க தற்கொலைக்கு நோக்கி நகர்றாங்க இது ரொம்ப மிக 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 ஆபத்தான ஒரு செயல் ஏன்னா இது தவிர வடமாநிலத்தை இளைஞர்கள் வடமாநிலத்தவர்கள் இங்கே வந்து சில நீட் மூலம் பாஸ் பண்ணி அது அதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்க மருத்துவக் கல்லூரிகளில் வந்து அவங்க வந்து படிக்கக்கூடிய சூழலும் ஏற்படுது ஆக நமக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் நமக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு வெளிமாநிலத்தவர்கள் கூட இங்கே வந்து எழுதிட முடியுது பாஸ் பண்ணிட முடியுதுங்கிற சூழல் வருது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் தமிழகத்தில் நீட் வேண்டாம் அந்தந்த மாநிலத்திற்கு அவங்கவுங்களே முடிவெடுத்துக்கிட்டோம் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ இங்கே வந்து இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை இருக்கோ அத்தனை இடங்களை நாங்களே நிரப்பிக் கொள்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படிங்கிறதான் தமிழகத்தினுடைய வாதமும் தேவையும் கூட இதுக்கு ஒரு இது ஒரு சின்ன உத உதாரணம் கூட உண்டு அதாவது முதன்முறையாக அணுமன் நிலையம் இது மாதிரி நிலக்கரி இதெல்லாம் கொண்டு வரப்படும் போது அவங்க எங் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த இடத்துல வந்து நமக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நேரு வந்து இருக்கும்போது காமராஜர் கேட்டார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எங்களுக்கே கொடுத்துருங்க ந அப்படின்னு சொல்லும்போது அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறதான் ஒரு வாதமாக இருந்தது அது வந்து இன்னொரு முறை பார்க்கலாம் அதை பற்றி என்னென்ன இப்போது நீட் அப்படிங்கிறது அவசியமாக இல்லையா அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேவையில்லை அப்படிங்கிறது நியாயமான ஒன்றும் கூட நிச்சயமான ஒன்றும் கூட காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ஒப்புதல் தருவாரா இல்லையா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மற்றொரு இன்னொரு முக்கியமான ஒரு விவாதத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்